இதை விட பெரிய விஷயம், நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 முறை விபத்தை. இப்படி இருக்கிறப்ப எனக்கு சமீபத்தில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கப்ப சொன்னான், எப்பா நீங்கள் காரை எடுத்துகிட்டு மூவ் ஆகும்போது எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சாமி அவங்க அம்மா வச்சது ஒன்று இருக்குது, கார் மூவ் ஆனோடனே அந்த சாமிகிட்ட போய் அந்த வேப்பங்குலையை வச்சுட்டு கும்பிடுமா. இதை நான் என்றைக்குமே கவனிச்சதில்ல, அவன் கவனிச்சுட்டு எனக்கு சொன்னான். அதை நினச்சோன்னே, ஏன்னா இந்த மாதிரி நான் நைட் ட்ராவல்லேயே இருக்கிறனால அப்பா போய் பத்திரமா வரணும்னு நினைக்கிற விஷயம், அது வயசுக்கு அதிகபட்சமான மெச்சூரிட்டி அதை நான் பார்த்துக்கேன். ஏன்னா எனக்கு தம்பிராமையான ஒரு தடவை சொன்னார், நீங்கள் 2000 பேரை சிரிக்க வைக்கிறீங்கன்னா அந்த 2000 பேர் துன்பத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அனுபவிப்பீங்க, அதை நம்பலை. ஆனால் சில சமயம் சில சம்பவம் நடக்கும்போது உண்மை மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம 2 பேரும் தான் ஒன்றா போனோம், அப்போ நல்லா அம்மா போட்டுருந்துச்சு, 4ஆம் தேதி இறக்குறாங்க, என்னால் 6ஆம் தேதி தான் வந்து பார்க்க முடியும். அந்த 24 ஹவர்ஸு யூஎஸ்லேருந்து இந்தியா வரைக்கும் ஒரு ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, நான் விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன், 24 மணி நேரம் எந்த காண்டாக்ட் இல்லாமல் என்ன ஆச்சு, எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ஆயிருக்கும், இந்த சிந்தனை யார்ட்டும் கேட்கவும் முடியாது. இங்கிட்டு அழுகிறேன், பக்கத்தில் இருக்க ஒரு வாட்கிரேங் எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியாமல் காட்டிட்டு அந்த வர்ற ட்ராவலர் பார்த்தீங்களா, அப்போ வந்து இவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு, 2000 பேர் சிரிக்க வச்சு 2000 துன்பத்து ஒரு ஆள் வாங்குறீங்க எப்படி தாங்குவீங்க, அதெல்லாம் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாருன்னா அந்த மாதிரி பாப்பா வரணும் அப்படின்னான்னு. இன்றைக்கி உண்மையிலே சூப்பர் டாடி மூலம் நிறைய விஷயத்தை அதுட்டது நான் பார்த்தேன், பாடுறது இங்கே தான் பார்த்தேன், அழகாக பாடிச்சு. இப்போ டான்ஸ் ஆடின கூட எனக்கு வீட்டில் தெரியாது. நான் சொல்கிறது வந்து டிசிப்ளினாக இருக்கணும், வர்றவங்கள வீட்டுக்கு வர்றவங்களை வெல்கம் பண்ணணும், பெரியவங்களை இவ்வளோ தான் சொல்லுவேன் ஒழிய இந்த பாட்டு டான்ஸில் எப்படி கற்றுக்கிச்சு தெரியல. இதெல்லாம் நினைக்கும் போது அவங்க அம்மா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருப்பாங்கன்றது தான். அதுக்கு உண்மையிலே அந்த வார்த்தை வந்து வெறுமனே சொல்லலை, நிறையா பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பெண் வந்து வாரிசை பண்ணுவாங்க, ஆனால் பொம்பளை பிள்ளை பரிசுன்றது நான் மேடைக்கு சொல்லுவேன், மேடைக்காக சொல்லுவேன், ஆனால் உண்மையிலே அது எனக்கு நடந்துடும் போது ஒரு பெரிய சந்தோஷம். யாழினிக்குட்டி, ஒரு அப்பா ஒரு குழந்தைய பற்றி இவ்வளோ சொல்ல முடியும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க இந்த சூப்பர் டாடி பத்தி. எஸ், எனக்கு வந்து டாடி வந்து ஒரு சூப்பர் டாடி தான். டாடிட்ட வந்து பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்கு, நிறைய வந்து சமூக சேவைகள்லாம் பண்ணுவாங்க. இப்ப கூட ரீசெண்டா விவேக் இறந்தாங்க, அந்த நாளப்போ 600 செடிகள் வச்சாங்க, நிறைய பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் செடி கொடுத்து அவங்களையும் வைக்க சொன்னாங்க. அப்புறம் இந்த கொரோனா பீரியட் அப்போலாம் வந்து எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே மதிப்பு கொடுத்துருக்கணும், குட்கேர்ளாக இருக்கணும்னு சொல்லுவோம். இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிற எவ்வளோ கஷ்டம்ன்றத இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம். பாத்ரூம் இருந்துட்டு சிப்பு போட ஒரு ஆள் வேணும், எங்கே அங்கே மடையை கூப்பிட்டு வந்து குழந்தைக்கு சிப்பு போடுக்கிட்டு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி தான். சூப்பிட்டு அடிக்காத பாட்டியை கூட்டுவான்வாங்க, தாத்தா கூட்டுவாங்க, எனக்கு 2 பேருமே கிடையாது, எனக்கும் கிடையாது அவங்க அம்மா சீரும் கிடையாதுன்னு போது ஒரு பெரிய இந்த தாத்தா பாட்டி உறவெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு குழந்தைக்குன்றது. ஒரு இவ்வளோ அத்தையும் மாமாவும் இங்கே இருக்கும், ஆமாம் எல்லா உறவுகளும் இங்கே இருக்கும். யாழினி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வளர்கிறத பார்த்து முத்து எவ்வளோ சந்தோஷப்படுறாரோ அதை விட கோடி மடங்கு சந்தோஷப்படுறதுக்கு நம்ம ஃபேமிலி அத்தனை பேர் இங்கே இருக்கோம்.